வணக்கம் நம்மளே டபிள்யூடி கேனோடைய ஆங்கிள் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கேன் என்ன சொல்கிறாருன்னா, மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஜாமெட்ரியாக இருந்தாலும் சரி மூணு முக்கியமான விஷயம் தான் இருக்குங்கிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா சர்க்கிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், அண்ட் தென் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ஸோ அவர் ஒன்ஸ் நான் ஸ்கொயர் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு என்னால் சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும், ஸோ அந்த டயாமீட்டர் வச்சு என்னால் ட்ரையாங்கிளும் ட்ரா பண்ண முடியுங்கிறாரு. ஸோ அதனால் ஜாமெட்ரியில் இந்த மூணு தான் முக்கியங்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே முக்கியம் சர்க்கிள்னு சொல்ல வராரு. ஸோ சர்க்கிள் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதோடைய ஆங்கிள் 360 டிகிரின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கிட்டே நம்ம அதை வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ சர்க்கிளும் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியும்னு சொல்கிறாரு. சேம் அவர் சொன்ன மாதிரி நம்ம இது மூணையும் ட்ரா பண்ண முடியுது. ஸோ ஜாமெட்ரி ரொம்ப முக்கியம், இந்த மூணு விஷயங்கள் தான். அண்ட் தென் ஸோ அவர் வந்து இம்பார்ட்டண்டான ஜாமெட்ரிக்கல் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து 45 டிகிரி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து 45 டிகிரி எப்பயும் பார்த்தீங்கன்னா 1:1 மென்ஷன் பண்ணுவார். ஸோ மார்க்கெட் இந்த 45 டிகிரிக்கு மேலே ட்ரேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட் 45 டிகிரி கீழே ட்ரேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட் எப்போல்லாம் 45 டிகிரியில் சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸாக இருக்குதோ அப்போல்லாம் பையோ செல்லோ பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட் 45 டிகிரியில் சப்போர்ட் எடுத்தால் நீங்கள் அந்த லெவலில் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் 45 டிகிரியில் சப்போர்ட் எடுத்தால் நீங்கள் அந்த லெவலில் செல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறார். அந்த பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே ஒவ்வொரு ஆங்கிளை பற்றியும் அவர் செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. பட் இது ரொம்பவே தியரட்டிக்கலாகவும் இருக்குது, அந்த மேத்தமெட்டிக்கலாக இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு டைரெக்டாக சார்ட்டில் ஈஸியாக சொல்லிடுறேன். ஸோ கேனோடைய 9 இம்பார்ட்டன்ஸ் ஆங்கிள் இதுதான். ஸோ அவருடைய சார்ட்டில் இப்படி தான் இருக்கும், 1:8, 1:4 சம்திங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட டிகிரிஸ்லாம் என்னங்கிறத தான் நான் சைடில் கொடுத்துருக்குறேன். இப்போ 1:8 நான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 82.5 டிகிரி. ஸோ அவர் சொன்ன அந்த இம்பார்ட்டன் டிகிரி அவர் 1:10 மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. சரி ஓகே, வாங்க டைரெக்டாக நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயும் போல் நிஃப்டியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட சார்ட்டில் சைடில் இருக்கிற டூல் செக்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த டூல் செக்ஷனில் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆங்கிள்னு ஒரு டூல் இருக்கும், அந்த டூலை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டு பாட்டம் லெவல் அப்படி இல்லை டாப் லெவல் ஏதாவது ஒரு லெவல் ஃபைன் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே வந்து பாட்டம் லெவலில் ஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் அந்த பாட்டம் லெவலில் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஆங்கிளை ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டிங் சிம்பிள் மாதிரி ஷோ ஆகும். அந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு குவாடினேட்ஸில் போய் ஆங்கிளோடைய குவாடினேட் 45 கொடுங்க. ஸோ 45 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஆங்கிள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக 45க்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். அண்ட் தென் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய டூல் செக்ஷனில் கேன் ஃபேனர்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த டூலை சர்ச் பண்ணி எடுங்க. ஸோ சர்ச் பண்ணி எடுத்து அந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக நம்ம லோ ஃபைன் பண்ண அதே லெவலே கேன் ஃபோனுடைய டூலையும் வச்சுட்டு அந்த தென் பார்த்தீங்கன்னா இந்த 1:1 லெவலை இந்த 45 டிகிரியில் அதே லைனில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ அவர் சொல்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1:8, 1:4, 1:3, அண்ட் தென் இந்த 1:2, அண்ட் தென் 1:1 இந்த லெவல்ஸ் எல்லாமே அவர் என்ன சொல்ல வரார்னா மார்க்கெட் இப்போ பாட்டம் நம்ம ஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ பாட்டம் ஃபைன் பண்ணக்குள்ளே மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே தான் போகும். ஸோ அப்படி மார்க்கெட் மேலே போகக்குள்ள இந்த 1:8 இந்த 1:4 இந்த ஆங்கிளுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட் ரொம்பவே புல்லிஷாக இருக்குன்றாரு. சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரெண்டு ஆங்கிளுக்குள்ளே போகக்குள்ள புல்லிஷாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளிலேருந்து இந்த ஆங்கிள் வரக்குள்ள கொஞ்சம் அதோட புல்லிஷ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சேம் அதே மாதிரி ஆங்கிளுக்குள்ளே வரக்குள்ள வரக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட புல்லிஷ்னஸ் குறையும். அதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்ஸ் இந்த மாதிரி 45 டிகிரியை பெனிட்ரேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ மார்க்கெட் இங்கே புல்லிஷாக இருக்குது. ஒன்ஸ் 45 டிகிரியை பெனிட்ரேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் பேரிஷாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அது நம்மளுக்கு ஈஸியாக கண்கூட தெரியுது. அண்ட் தென் அவர் சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக மேலே போயிருக்குது. அண்ட் தென் இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே அதை கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் மைல்டாக தான் புல்லிஷாக போயிருக்கு. அண்ட் தென் இந்த ரெண்டு லெவலுக்குள்ளேயும் அதோட கொஞ்சம் மைல்டாக புல்லிஷாக போயிருக்கு. அண்ட் தென் ஃபைனலாக இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே டோட்டலாகவே சைடேஸாக தான் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் புல்ரன் எந்த அளத்துக்கு வேகமாக இருக்குமோ அந்த அளத்துக்கு மார்க்கெட் 45 டிகிரியோட அவேவாக இருக்கும். அண்ட் தென் 45 டிகிரி கிட்ட வர வர அதோடைய புல்ரனோடைய ஸ்பீட் குறையும். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த 45 டிகிரியை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதாவது பேரிஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோ டு ஹை பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் இதை சார்ட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கேலை லாக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சைடில் இங்கே
செட்டிங் சிம்பிள் இருக்கும், அந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜூம் இன் பண்ணாலும் சரி ஜூம் அவுட் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த ஆங்கிள் மாறாது. ஒருவேளை நான் இப்போ அந்த லாக்கின் எடுத்து விட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோன்னா உங்களுக்கு ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். ஸோ இது நம்ம அந்த மார்க் பண்ண அந்த 45 degree ஆங்கிள், பட் நாம் இந்த ஒயிட் லைன் அந்த ஆங்கிளோட தான் பிளேஸ் பண்ணோம், பட் இப்போ மிஸ்பிளேஸ் ஆகுது பாருங்க. ஸோ 45 degree இங்கே இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஜூம் அவுட் பண்ணோம்னா 45 degree ஆங்கிள் மூவ் ஆகும். ஸோ இது வந்து உங்கள் சார்ட்டில் நம்ம மார்க் பண்ண ஆங்கிள் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரைஸ் டு பார் ரிசீவர் லாக் பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக நீங்கள் லாக் பண்ணியிருக்கணும். ஸோ இது நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க லாக் பண்ணலன்னு சொல்லி செக் பண்ணிங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட்டை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணாத. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு இந்த டிக்கெட் நீங்கள் எடுத்து விட்டுடலாம். ஸோ அப்போ வந்து அது அன்லாக் ஆகிடும். ஸோ வந்து இப்போ மேலே டாப் லெவலில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் ஒரு டாப் லெவலில் ஃபைன் பண்ணுங்கள். ஸோ டாப் லெவலில் ஃபைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு ஆங்கிள் ட்ராப் பண்ணுங்க. ஆங்கிள் எதோ இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மேலேருந்து கீழே வர்றதுனால -45 degree. ஸோ -45 degree கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக 45 degree அட்ஜஸ்ட் ஆகிடும். அண்ட் தென் கேன் ஃபேன் கொண்டு வாங்க. ஸோ கேன் ஃபேனும் சேம் அதே பாயிண்ட்லேயே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த 1/1 லைனை எக்ஸாக்டாக அந்த 45 degree ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த 45 degree தாண்டி எந்த இடத்துக்கு மார்க்கெட் தள்ளியிருக்குதோ அந்த இடத்துக்கு பீரிஸாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த 2 levelக்குள்ளே ட்ரேட் ஆகக்குள்ளே மார்க்கெட் எந்த இடத்துக்கு பீரிஸாக இருந்திருக்கு பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் இந்த லெவல் வர வரைக்குமே மார்க்கெட் எந்த இடத்துக்கு பீரிஸாக இருக்குன்னு, அண்ட் தென் மார்க்கெட் 45 degree கிட்ட போக போக எந்த இடத்துக்கு அதோடய பீரிஸ்னஸ் குறையுதுன்னு பாருங்கள். அண்ட் தென் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் 45 degree கிட்ட மார்க்கெட் வந்துச்சுன்னா மார்க்கெட் அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல செல் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் இங்கே 45 degree ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல செல் பண்ணலாம் வித் ஸ்மால் ஸ்டாப் லாஸ். ஸோ கேன் அடிக்கடி இதை தான் மென்ஷன் பண்ணிக்கிறாரு, 45 degree சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுத்து நீங்கள் ட்ரேடில் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் என்டர் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல சின்னதாக ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம என்டர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் கீழே எந்த இடத்துக்கு பாட்டம் வந்துருக்கு பாருங்கள். பட் மார்க்கெட்டால் அதோடைய ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதோடைய ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் பண்ணியிருக்குன்னா ஒன்ஸ் இந்த இடத்துல 45 degree பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த சார்ட்டை ஒன்றும் 2-3 months பேக் சார்ட் காட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா 21st October சார்ட்டு. ஸோ நிறையா பேர் எப்படி இந்த இடத்துல அவ்வளோ பெரிய பையிங் ப்ரெஸ் வந்திருக்குன்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த பையிங் ப்ரெஸ்ஸுக்கு அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த 45 degree ஆங்கிளும் ஒன்று, அது பார்த்தீங்கன்னா கீழே இருந்த அந்த கேப் பார்டர். ஸோ இது ரெண்டுமே எக்ஸாக்டாக ஒரே இடத்துல மீட் ஆனதுனால நிறைய பையிங் ப்ரெஸ்ஸர் இந்த இடத்துல நடந்திருக்கு. அண்ட் தென் நேத்தியோட டாப் லெவலில் ட்ராப் பண்ணலாம். ஸோ நான் ஆங்கிள் அப்படியே மூவ் பண்ணி நேத்தியோட டாப் லெவலில், அதாவது ஃப்ரைடேயோட டாப் லெவலில் வைக்கிறேன். ஸோ இதுக்கு கேன் ஃபேன் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல போட்டு காட்டுறேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த 45 degree ஆங்கிளில் ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நான் மார்க்கெட் இந்த மேலேருந்து கீழே வர வரைக்குமே டோட்டலாகவே டெலாம் சேனலில் சைலண்டாக தான் இருந்தேன். அதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களையும் ஸோ ட்ரேடிங்கில் பொறுமையாக இருக்கிறதா ரொம்ப முக்கியங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 45 degree மேலே கீழே ஜிக்ஜாக்காக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு பேரிஸ் மார்க்கெட்னா அது 45 degree கீழே இருக்கணும், அப்படி கீழே இருந்தால் தான் அது வந்து பேரிஸ் மார்க்கெட் நம்மளுக்கு தெரியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேரிஸ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகக்குள்ளேயே அது பார்த்தீங்கன்னா 45 degree பிரேக் ஆகிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக பேரிஸ் ட்ரெண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ 20 EMAல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்தால் தான் பிக் பிளேயர்ஸால் மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். பட் நேற்று மார்க்கெட் 20 EMAல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் இல்லைன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம இந்த எல்லோ லைன் தான் 20 EMA. ஸோ 20 EMAல மார்க்கெட் டச் ஆகவே இல்லை. ஸோ கீழே பாட்டம் லெவல் கிட்ட வர வரைக்குமே 20 EMAல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கவே இல்லை. ஸோ 20 EMAல ரெசிஸ்டன்ஸ் எடுக்காதக்குள்ளேயே இந்த பிக் பிளேயர்ஸ் டவுன்ஃபாலில் ஆக்டிவாக இல்லைன்னு தெரியுது. ஜஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணிட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அண்ட் தென் சர்டைன் பேனிக் இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்டாக்கை செல் பண்ணிட்டுருக்காங்க. அதை தவிர வேறு எதுவும் பெருசாக பேனிக் இல்லை. ஸோ அதனால் நான் பேஷண்ட்டாக வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அண்ட் தென் உங்களை நான் இந்த லெவலில் பை பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கேப் பார்டர் அண்ட் தென் 45 degree ஆங்கில ரெண்டுமே இந்த கேண்டில் மீட் ஆச்சு. மீட் ஆன இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பின் பார் கேண்டில். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல பை பண்ண சொன்னோம். ஸோ இதுதான் கேன் ஆங்கிளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த கேன் ஆங்கிளோட ஸ்ட்ராட்டஜியில் 45 degreeங்கிறது ரொம்பவே முக்கியம். 45 degree
கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் மார்க்கெட் பீரிஸாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 45 டிகிரிக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு புல்லிஷாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுவக்குள்ள. சேம் இது அப்படியே ஆப்போசிட், மார்க்கெட் கீழேருந்து மேலே போகக்குள்ள. அண்ட் தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த பாட்டம் ஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு பாட்டமுக்கு நான் ஃபஸ்ட் ஆங்கிள் கண்டு பண்ணுறேன். ஸோ ஆங்கிள் எதோ இடத்துல ப்ரேஸ் பண்ணிட்டு எப்பயும் போல குவார்டினேட்டில் போயிட்டு எக்ஸாக்டாக நம்ம 45 கொடுத்துக்கலாம். ஸோ 45 கொடுத்தா ஆங்கிள் எதுவும் ஆட்டோமேட்டிக்காக 45 சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கேப் ஆங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு அந்த 1/1 லைனை எக்ஸாக்டாக 45 டிகிரியில் கொண்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இந்த 2 லெவலுக்குள்ளே இருக்குள்ள எந்த இடத்துக்கு புல்லிஷாக இருக்குது, அண்ட் தென் மறுபடியும் இந்த 2 லெவலுக்குள்ளே வரக்குள்ள எந்த இடத்துக்கு புல்லிஷாக இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 45 டிகிரி பக்கத்தில் வரக்குள்ள எந்த இடத்துக்கு அதோடைய புல்லிஷ்னஸ் குறையுதுன்னு பாருங்கள். ஒன்ஸ் இந்த 45 டிகிரியை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டால் இன்னைக்கு ப்ரெசண்டேவோடைய லோ வந்து ரீடெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ 45 டிகிரிங்கிறது எந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். அண்ட் தென் இது இண்டெக்ஸில் மட்டும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இண்டெக்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், கமாடிட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டாக்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காட்டினேன். ஸோ அந்த சார்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நம்ம இந்த கேன் ஆங்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரேமும் அப்படி இல்லை, பர்டிகுலர் ஸ்டாக்குன்னெலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டாக் அண்ட் செக்டர்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் ஸ்கேலை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு ஆங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ -45 செட் பண்ணுங்கள். அண்டு கேன் ஃபேன் ட்ரா பண்ணுங்கள். எக்ஸாக்டாக அதே லைனில் கொண்டு வாங்க. ஸோ டிசிஎஸ் இன்னும் ஏன் பெரிசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதால் 45 டிகிரி ஆங்கிளை பிரேக் பண்ண முடியல. ஒன்ஸ் 45 டிகிரி ஆங்கிளை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் டிசிஎஸில் ட்ரெண்ட் சேஞ்ச் வரும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் பெரிசாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலேருந்து இந்த லெவல் கீழே விழுந்துருக்கு. ஸோ அதோடைய ப்ரைஸ் நான் மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த லெவல் டு இந்த லெவல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேனுக்குள்ளேயே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேனுக்குள்ளே வித்தின் ஒரு 6-7 கேண்டில்லே கீழே வந்துருச்சு. சேம் இதே அமௌண்ட் ஆஃப் லெவல் மார்க்கெட் இது வரையும் கீழே விழுவுறதுக்கு எவ்வளோ கேண்டில் தேவைப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் மார்க்கெட் 45 டிகிரி விட்டு எந்த இடத்துக்கு தள்ளி ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு பீரிஸாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ஒன்ஸ் 45 டிகிரி பக்கத்தில் வர வர அதோட பீரிஸ்னஸோடைய பவர் குறையும். அந்த ஃபைனலாக 45 டிகிரி பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதோடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் கேன் ஆங்கிளோடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்ற வீடியோவில் சந்திப்போம்.